எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். இப்போ ஆஸ்பத்திரியில் வந்து அண்ணாமலை வந்து சேர்த்துருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண பணத்து 4 லட்சம் ரூபா தேவைப்படுது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பணம் எங்கேயுமே அவருக்கு கிடைக்கல. இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. மீனாவை போய் ஆஸ்பத்திரியில் பார்க்க போனாங்க. அப்போ விஜயா வந்து அவங்கள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியாரை வந்து பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயத்தை கொடுத்தாங்க. இதை வந்து கையில் கட்டி விட்டுருங்க, கண்டிப்பாக அவங்க மாமனாருக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீனா அவன் அம்மா அவங்க 3 பேரும் பேசுகிறேன், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் போய் ஆஸ்பத்திரியில் எங்கள் மாமாவை பார்த்துட்டு கையில் இந்த தாயத்தை கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சீதா வந்து ரவிக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க, உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக இருக்காங்க, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணு சொல்கிறாங்க. கையில் பைசாவும் யாருக்கும் கிடைக்கல, பாவம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரவி வந்து திகச்சு போயிடுறாரு. இப்போ வந்து ஐயோ அப்படியே எங்கள் அப்பாவுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கான்னு சொல்கிறாரு. உடனே மீனா அந்த சமயம் வந்துடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க மனசுக்குள்ளே, ரவிக்கு எதுக்கு நீ கால் பண்ணின, இருக்கிற பிரச்சனை காணாதான், ஏற்கனவே மாமாவை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, இந்த நேரத்தில் ரவி வந்து அங்கே வந்தாச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் மாமா பார்த்தோன்னா கண்டிப்பாக விடமாட்டார், அடித்தடி சண்டை போடப்போ இந்த இன்டர்நெட்டில் என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதா, நீ எதுக்காக ரவிக்கு கால் பண்ணுற அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க. இல்லை அவரும் பையன் தானே, அவருக்கும் தெரியணும்ல, இருக்கிற பிரச்சனை காணாதா, நீயே மேலும் மேலும் வந்து பிரச்சனையை வந்து தூண்டுற அப்படின்னு சொல்லி சீதா வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. இங்கே வந்து காட்டுறாங்க. உடனே ரவி வந்து பார்த்தினா ஐயோ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உடனடியாக பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் சாவியை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ சுருதி வராங்க. உடனே வந்து பார்த்தா என்ன ஆச்சு கேட்குறாங்க. எங்கள் அப்பா வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணமே நான் தான், என்னுடைய பிரச்சனையினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்துருக்காங்க. வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தா ரவி ஏற்கனவே வந்து பிரச்சனை, அதனால் பிரச்சனை வேற காணாத, நீ வேற வர வேண்டாம் சுருதி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு அப்படி சொல்கிறாங்க. சரி கையில் செலவுக்கெல்லாம் பணம் வச்சுருக்கியா, உங்கள் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டுருக்குற கண்டிப்பாக வந்து பணம் தேவைப்படும், உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 1-2 லட்சம் ரூபா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன், இன்னும் உனக்கு பணம் தேவைன்னா அங்கே போய் நீ கால் பண்ணு, உன்னோடைய அக்கௌண்ட்டில் நான் பணம் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வந்து போயிடுறாரு. அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது, அவர் வந்து வயசானதுனால தான் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருப்பாங்க தவிர வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கா இருப்பார், நீ எந்த டென்ஷன் இல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ரவியை வந்து சுருதி வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி வந்து பைக்கில் வந்து நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து எல்லா இடமுமே அலைஞ்சு பார்த்தாரு, 4 லட்சம் ரூபா பணம் வந்து கிடைக்கல. உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லியிருந்தார், அவருடைய கார் வந்து செட்டில், சொந்த கார் வந்து ரெடி ஆயிடுச்சு, வாடகை கார் ஓட்டியிருந்தாலும் உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே இந்த காரை வந்து நான் விற்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே சரி நான் உடனடியே ஒரு ஆளை கூட்டுவா சொன்னேன்ல வர உடனே அவர் வந்து வந்துடுறாரு. அவர் வந்து வந்துடுறாரு. உடனே இந்தாக 4 லட்சம் ரூபான்னு கையில் கொடுத்துட்டேன், உங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்காக பணம் காரை விற்கணும் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் போயிட்டு ரொம்ப நன்றி சார், உங்களுடைய தேவைக்காக நீங்கள் விற்கிறீங்க, என்னோடய தேவைக்காக நான் வாங்குறேன், இப்போ இதில் என்ன இருக்குது, நீங்கள் சரி சீக்கிரம் கிளம்புங்க போங்க, சைன்லாம் எங்கெல்லாம் போடணும் சொல்லுங்கள் சார், நான் சைன்லாம் பண்ணிடுறேன், எல்லா பேப்பரையும் ஈவினிங் வந்து எடுத்துத்தரேன், நான் அவசரமாக ஆஸ்பத்திரி போகணுங்க, பரவாயில்ல சைன் எல்லாம் வந்து மெதுவாக போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போங்க, மிச்ச வேலையில் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஆஸ்பத்திரி கிளம்புறாரு. உடனே தன்னுடைய ஃப்ரெண்டு கார்லேருந்து வந்து கம்சன் எடுத்து கொடுக்குறா. என்ன நினச்சிட்டு இருக்க மனசுக்குள்ள, உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சொல்லி பணம் வாங்கிக்கிட்டு கம்சன் வந்து கொடுக்குற நேரமாக அது வாயை மூடு போ, முதல்ல நீ கிளம்பி போ அப்படின்னு வந்து ஃப்ரெண்டு வந்து திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போயிடுறாரு. ஆஸ்பத்திரி கிளம்பி போனோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து இப்போ பணம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல, ரோஹிணி நீ உடனே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி 4 லட்சம் ரூபா நீ வந்து கேளு அப்படி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து என்ன செய்ய தெரியல, நேராக ரிசப்ஷனில் வந்து கால் பண்ணுற மாதிரி தான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து என்ன ஆச்சு அப்படி கால் வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குதுமா, அவர் ஏதோ ட்ரிப்பு இருக்காரு அப்பா அப்படி சொல்கிறாங்க. சரி உனக்கு வந்து ஒரு மாமா யாரோ கால் பண்ணாங்களா அவருக்கு ஃபோன் பண்ணு அப்படி சொல்கிறாங்க, அவரும் ட்ரிப்பு இருக்கார்,
போகலான்மா, சேர்ந்து தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயம் வந்து டாக்டர் வந்து வராங்க. என்னாச்சு பணம் கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டாக்டர், அதுக்கு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருந்தால் இருக்கிற நேரம்லாம் வேஸ்ட் ஆகிரும், உடனடியாக பணத்தை வந்து கட்ட பாருங்கள், இல்லை அடுத்த அட்டாக் வந்து அவங்க அப்பா உயிரை காப்பாற்றது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா வந்து கதறி அழுறாங்க. இல்லை டாக்டர், இந்த சீஃப் டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி நாள் தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது, அவர் வந்து மும்பை கிளம்பி போயிடுவார், அப்புறம் அவரை ஆப்ரேஷனுக்கு திரும்ப வர வைக்க முடியாது, அப்புறம் உங்கள் இஷ்டம் நான் சொல்கிறது சொல்லிட்டேன், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. விஜயா ஒன்று கதறி துடிக்கிறாங்க. ஐயோ, உடனே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து எங்கள் தம்பி முத்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் ரெடி பண்ண வெளியில் போயிருக்கா, கண்டிப்பாக வந்து பணத்தை வந்து கொண்டு வந்துடுவான் டாக்டர், கண்டிப்பாக இப்போ ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து வந்துடுறாரு. மீனாவை நான் எல்லா இடமும் தேடி பார்த்தேன், ஆனால் மீனா எங்கேயுமே இல்லைம்மா அப்படிங்கிற போச்சா, ஐயோ போச்சா, அவள் பத்திரத்தை எடுத்துகிட்டு எங்கே போனாலும் அவளை விடுங்க, நான் பணம் ஏற்பாடு பண்ணியாச்சு இந்த பாருங்கன்னு கேட்குறாரு. இதை பார்த்தோன்னே விஜயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சரி சரி உடனே ஓடிப்போய் வந்து பணத்தை ஆப்ரேஷனுக்கு கட்டிடுன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து என்ன சொல்கிறான்னா, ஆப்ரேஷனுக்கு 4 லட்சம் நீ ரெடி பண்ணிட்டேன், மிச்ச செலவுலாம் சேர்த்து மறுபடியும் 3 லட்சம் ஆகுமே, அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கணக்கெலாம் நீ சரியாக சொல்லிடுடா, இந்த கணக்கெலாம் கரெக்டாக கணக்கெல்லாம் நீ பார்த்துரு, இந்த பணத்துக்கு நான் நாய்படாத பாடு எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தான் வந்து தெரியும், மறுபடியும் இந்த 3 லட்சத்தை நான் என்னால் திரட்ட முடியாது, எங்கே போய் நான் வந்து இந்த 3 லட்சத்தை பாடப்படுவேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பில்லு வந்து எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் அங்கே போய் வந்து கேஷ் கவுண்டரில் போய் நீங்கள் பணத்தை வந்து கட்டிடுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மிச்ச செலவுக்குலாம் நம்ம பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பணத்தை வந்து இவ்வளோ கொடுத்தாச்சு, இதுக்கு மேலேயும் வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டாம், இந்த பணத்துக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதில் உள்ள தோடு, கழுத்தில் உள்ள செயின், வளையல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள் வந்து போட்டிருக்காங்க. அந்த நகைகள் எல்லாத்தையுமே வந்து மட மடன்னு கலத்துறாங்க. நகைகள் எல்லாமே வந்து கலத்தி முத்து கையில் கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்கள் அப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தது, அவர் வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்துங்கும் போது இந்த நகைகள்லாம் அவருக்கு யூஸ்ஃபுல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் எல்லா நகையுமே நீ வந்து அடமானம் வச்சு பணத்தை வந்து எடுத்துக்கோ சொல்லி முத்து கையில் வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி வந்து தன்னோட கையிலேருந்து ஒரு வளையல் எடுத்து கொடுக்குற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க. உடனே இல்லை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு முத்து வந்து இருக்கிற அம்மா நகையே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, என்ன தான் சண்டை பண்ணுறாலும் அப்போ தான் வந்து முத்து வந்து பார்க்குறாரு. உடனே அந்த பணத்தை வந்து நகையெல்லாம் வாங்கிட்டு பணத்தை கட்டிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த பணத்தை கட்டிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிற. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிருந்து மீனா வந்து பார்க்குறாங்க. அவங்க நகையை கழித்து கொடுத்தது, முத்து பேசுறது, அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயம் ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து இதை ஒளிஞ்சி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த கயரை நம்ம எப்படியாவது கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயோ இவர் காரை விற்றுட்டாரா, ஐயோ கார் மேலே உயிரே வச்சுருந்தாரு, அப்பாவுக்காக தன்னுடைய காரை கூட விற்றுட்டாரா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னா, இதை வந்து எல்லோரும் இங்கே இருக்கும்போது நைஸாக ரூமுக்குள்ளே போய் மாமா வந்து படுத்துட்டு அவர் கையில் வந்து கயரை கட்டிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க இல்லை அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இதோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் வந்து ரவி வருது வரப்போகுது, அதுக்கப்புறம் சண்டை நடக்க போதா என்ன தெரியல. இது எல்லாமே வந்து நாளைக்கு தான் வந்து காட்ட போகிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு சீனை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து மனோஜ் கூட சண்டையே போடலை. மனோஜ் வந்து என்ன தான் சண்டை போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா முத்து தான் வந்து பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. மனோஜ் வந்து ஏற்பாடு பண்ணலை. எவ்வளோ தான் அவரை வந்து நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் வந்து அவரால் ஒரு 1 லட்சம் ரூபா கூட ஏற்பாடு பண்ண முடியல. ஆனால் டிரைவர் வேலை பார்க்குற முத்துவை தான் அவங்க அம்மா வந்து எப்போ நீ படிக்காதவன் இலக்காரமாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து எல்லா பணத்தையுமே ஏற்பாடு பண்ணுறாரு. இல்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா படிப்புக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு தெரியுது. ரோகிணியை தான் வந்து மழை போல் நம்பிடுறாங்க. ஆனால் மோகினி எப்போவுமே ரீச் ஆகலை இந்த வார்த்தையை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்றைக்கு தான் வந்து உண்மை வந்து வெளியில் வரப்போதும் தெரியல. எப்படி இருந்தாலும் பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த சீரியலை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டுருக்காங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்ச்.